அழகு சுவாமிகள் திருவடிகளே சரணம். வணக்கம். ஜோதிடம், ஆன்மீகம் சார்ந்த பல பயனுள்ள அரிய தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள பக்தி உலா யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவில் வரலட்சுமி விரதம் என்பதை பற்றியும் அதனுடைய சிறப்புகளையும் எப்படி அதை நாம் அனுஷ்டிக்கணும், அதனுடைய பலன்கள் என்னங்கிறத பற்றியும் பார்க்கலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கீங்க. ஆன்மீகத்துக்கும் ஜோதிடத்துக்கும் ரொம்ப சிறப்புக்குரிய மாதம் ஆடி மாதம்ங்கிறத பார்த்துட்டு வர்றோம். ஆடி மாதத்திலே அன்னையினுடைய வழிபாடு அற்புதமான பலன்களை தரும். அதுலேயும் ஸ்ரீமகாலட்சுமியினுடைய வழிபாடு ரொம்ப சிறப்புக்குரியதான ஒரு நாள் தான் இந்த வரலட்சுமி விரதம்னு சொல்றது. வீட்டிலே சுமங்கலி பெண்கள் பக்தியோடு அஷ்டலட்சுமிகளினுடைய ஐஸ்வர்யமும் நம்ம வீட்டுக்கு வரவேணுங்கிறத வேண்டி அன்னையை மகாலட்சுமியை வா என்று அழைக்கக்கூடிய ஒரு நாள் தான் வரலட்சுமி விரதம்னு சொல்றோம். அப்படி வரம் தரக்கூடியவளான அந்த ஸ்ரீமகாலட்சுமியினுடைய கடாட்சம் ஒரு வீட்டில் இருக்கும்னா அந்த வீட்டிலே பொருளாதாரத்தில் கடன் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும். அந்த வீடு நல்ல மனநிறைவான மகிழ்ச்சியான வீடாக இருக்கணும். சுபகாரியங்கள் வீட்டில் அடுத்தடுத்து சேர வேணும். அப்படி எல்லா சிறப்புகளையும் தரக்கூடிய ஒரு நல்ல விரதமாக இந்த வரலட்சுமி விரதத்தை நாம் பார்க்கிறோம். இந்த வரலட்சுமி விரதத்தை மகாலட்சுமியை நோக்கி வழிபாடு செய்து விரதம் இருந்து நோன்பு நோக்கிறோம். ஸ்ரீமகாலட்சுமியினுடைய சாநித்தியம் பெற்ற இடங்கள்னு சொல்லி சாஸ்திரங்கள் சில இடங்களை சொல்லுது. அதில் ரொம்ப சிறப்புக்குரியது பச்சை பந்தலிலே ஸ்ரீமகாலட்சுமி வாசம் செய்கிறாள். மாவிளை தோரணங்கள் கட்டிய வீடுகளிலே மகாலட்சுமியினுடைய வாசம் இருக்கும். அது மாதிரி யானையினுடைய மத்தகத்திலே, குதிரையினுடைய நெற்றியிலே, பசுவினுடைய பிருஷ்ட பாகத்திலே அன்னை வாசம் செய்கிறாள். அது மாதிரி வெற்றிலையினுடைய மையப்பகுதியிலே ஸ்ரீமகாலட்சுமியினுடைய வாசம் இருக்கும். இப்படி சாஸ்திரங்கள் பல இடங்களிலே ஸ்ரீமகாலட்சுமி வாசம் செய்கிறாள்னு சொல்லி சொல்லுது. மகாலட்சுமியினுடைய சாநித்தியம் இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் மங்களம் நிறைந்ததாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய ஒரு வீடாக நமது வீடும் இருக்கணும். நல்ல மங்களகரமான நிகழ்ச்சிகள் நம்ம வீட்டில் அடுத்தடுத்து நடக்க வேணும். பொருளாதாரத்திலே நல்ல நிறைவான வீடாக நம்ம வீடு இருக்கணும். மகன மகிழ்ச்சியும் குதூகலமும் நம்ம வீட்டை எப்போதும் அலங்கரிக்கணும்னு வேண்டி கொண்டு அன்னையை வழிபடக்கூடிய ரொம்ப முக்கியமான நாள் இந்த வரலட்சுமி விரதம்னு சொல்லக்கூடிய நல்ல நாள். அதனால இந்த விரதத்தை சுமங்கலி பெண்கள் கட்டாயம் வீட்டிலிருந்து வழிபாடு செய்ய வேண்டும். அது ஆடி மாதம் 24ஆம் தேதி 9/8/2019 வெள்ளிக்கிழமை அன்றைக்கு அந்த விரதமானது அனுஷ்டிக்கப்படுகிறது. வரலட்சுமி விரதத்தை அன்னைக்கு வீட்டில் காலையில் வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையை நல்ல பசு சாணத்தாலேயோ அல்லது மஞ்சள் கலந்த நீராலேயோ தூய்மை செய்யணும். ஒரு நல்ல மனையை பூஜை அறையில் வைத்து அதற்கு மேலே மா கோலம் போட்டு தலைவாழை இலையை அதில் வைத்து அதுக்கு மேலே பச்சரிசியவோ அல்லது நெல்லையவோ மேலே பரப்பி சுத்தமான ஒரு கலசத்தை நம்ம அதற்கு மேலே வைக்கணும். இந்த கலசத்தை பகுதி அளவு நம்ம நீரால நிறைச்சிடலாம். அதற்கு மேலே கொஞ்சம் பன்னீரை சேர்க்கணும். அப்புறம் கலசப்பொடின்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு நல்ல மூலிகை திரவியங்கள் கலந்த பொடி, திரவிய பொடின்னு சொல்லுவாங்க, அதை நம்ம வாங்கிட்டு வந்து அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய ஏலக்காயை கொஞ்சம் நுணுக்கி அதில் சேர்த்துக்கலாம். பச்சை கற்பூரத்தை அந்த கலசத்தில் சேர்த்தணும். அதற்கு மேலே கலசத்துக்குள்ளே நல்ல தங்க காசுகளையோ வெள்ளி காசுகளையோ அல்லது 5 ரூபாய் நாணயங்களையோ நம்ம அதுக்குள்ளே வைக்கணும். பயன்படுத்தக்கூடிய மோதிரங்கள் மாதிரியான பொருட்களை கூட நாம் அதில் சேர்த்தலாம். ஆனால் அப்படியே சேர்த்தக்கூடாது. சுத்தமான தண்ணீரிலே கழுவி, பாலிலே கழுவி, பன்னீரிலே கழுவி அதுக்கப்புறம் அந்த கலசத்துக்குள்ளே அந்த ஸ்வர்ணத்தையும் உள்ளே சேர்த்துற வழக்கம் இருக்கு. அப்படி கலசத்தை 3/4 பங்குக்கு மேலே நிரப்பி அதற்கு பிறகு 5 அல்லது 9 இலைகள் கொண்ட மாந்தலையை அதுக்குள்ளே வச்சு அதுக்கு மேலே சுத்தம் செய்யப்பட்ட தேங்காய் நல்ல மஞ்சள் தடவி அந்த தேங்காயை மேலே வைக்கணும். இந்த கலசத்திலே ஸ்ரீமகாலட்சுமி வந்து எழுந்தருளி அருள்வாளிக்க போகிறாள்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம ஈடுபடணும். வழிபாட்டில் 3 விதமான வழிபாடு இருக்கு. ஒன்று உருவ வழிபாடு, நம்ம வீட்டில் விக்கிரகங்களாகவோ சுவாமி படங்களாகவோ வைத்து வழிபடுவது ஒரு நிலை, அதுதான் முதல் நிலை. அதற்கு மேல இருக்கக்கூடிய நிலைன்னு சொல்லக்கூடியது தான் அரு உருவ வழிபாடுன்னு சொல்றோம். அது உருவம்னு சொல்ல முடியாது, அருவம்னு சொல்ல முடியாது, அரு உருவமான நிலை. நீங்க லிங்க வழிபாடு இருக்கு இல்லைங்க, சிவலிங்க வழிபாடுங்கிறது அது அரு உருவ வழிபாடாக கருதப்படுகிறது. அது மாதிரி கலச வழிபாடுங்கிறதும் அரு உருவ வழிபாடு தான். மற்ற எல்லா விரதங்களுக்கும் இந்த
வரலட்சுமி விரதத்துக்கும் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நம்ம எத்தனை அம்பாளனுடைய படங்கள் வீட்டில் இருந்தாலும் விக்கிரகங்கள் இருந்தாலும் கலசத்தை எழுந்தருள பண்ணி அந்த கலசத்திலே அம்பாளை ஆவாகனம் செய்து கலசத்திற்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு புனிதமான நாளாக இந்த நாளை நம்ம பெரியவர்கள் காட்டியிருக்காங்க. அதனால அந்த கலசத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்மளால அலங்காரம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அலங்காரம் செய்யணும். அம்பாள் ஸ்ரீ மகாலட்சுமி அங்கே வாசம் செய்ய போகிறாள்ங்கிறனால அந்த கலசத்துக்கு கட்டாயம் மஞ்சள்லையோ பச்சையிலையோ ஒரு வஸ்திரத்தை நம்ம சாற்றணும். அதுக்கு பிறகு மல்லிகை போன்ற நல்ல புஷ்பங்களை, தாமரை மாதிரி நல்ல புஷ்பங்களை வச்சு அந்த கலசத்தை அலங்காரம் செய்யணும். கலசத்துக்கு முன்னாடியே ஒரு வெற்றிலையை எடுத்து அந்த வெற்றிலையில மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வச்சு அவருக்கு அருகம்புள்ள வைத்து பிள்ளையாருக்கு உண்டான ஒரு இடத்தை அந்த மனையில் கொடுக்கணும். பல வகையான பழங்கள்னு சொல்லி நம்மளால பூஜைக்கு உண்டான வழக்கம் போல பூஜைக்கு உண்டான எல்லா பொருட்களையும் நம்ம தயார் செய்துக்கலாம். அம்பாளுக்கு அன்னைக்கு நைவேத்தியமாக ஸ்ரீ மகாலட்சுமி திருப்பார் கடலிலே உதித்தவள் இல்லையா, அதனால பால் பாயாசம் வந்து மிகச்சிறந்த நைவேத்திய பொருள். பால் பாயாசத்தை இறைவனுக்கு படைச்சோம்னு சொன்னோம்னா, அன்னைக்கு கொடுத்தோம்னு சொன்னோம்னா, அது நம்ம வீட்டில் பல ஐஸ்வர்யங்களை பெருக்கக்கூடிய அற்புதமான ஒரு சிறப்புக்குரிய இது. அதுபோல இந்த கலசத்திற்கு நல்ல வளையல்கள், திருமாங்கல்ய சரடு, விரலி மஞ்சள், இது மாதிரி நல்ல மங்களமான பொருட்களை எடுத்து நாம் வைக்கணும். குறிப்பாக விளக்கை நல்லா சுத்தம் செய்து வைக்கணும். ஸ்ரீ மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடங்கள்னு சொல்லி சாஸ்திரங்கள் பல இடங்களிலே காட்டுது. அப்படிப்பட்ட ரொம்ப சிறப்புக்குரிய இடம் வீட்டிலே எரியக்கூடிய தீபத்தினுடைய ஒளியிலே, தீப சுடரிலே அன்னை வந்து ஆவாகனம் ஆகிறாள். அதனால தீபம் ரொம்ப சுத்தப்படுத்தி அதில் நல்ல பசு நெய்யை விட்டு தாமரை தண்டு திரி போட்டு அந்த தீபத்தை நம்ம அன்னைக்கு ஏற்றணும். அன்னையை வழிபடுவதற்கு முன்னாடி விநாயக பெருமானுக்கு உண்டான மூல மந்திரங்களையோ அல்லது நமக்கு தெரிந்த பாடல்களையோ சொல்லி விநாயகரை வழிபட்டுட்டு, அடுத்ததாக ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய மந்திரங்களையோ பாடல்களையோ எதுவுமே தெரியலனா, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமகான்னு சொல்லி அதையே ஒரு 11 முறை சொல்லி அந்த வழிபாட்டை செய்யணும். பொதுப்படையா இந்த வரலட்சுமி விரதத்தை நாம் கொண்டாடும் போது தனியாக வழிபடுவதை விட பக்கத்தில் இருக்கக்கூடிய 4 சுமங்கலி பெண்களை சேர்த்து கூட்டு வழிபாடாக செய்கிறது ரொம்ப சிறப்புக்குரியது. அதனால் எல்லாரும் அருகில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் நம்ம கூப்பிட்டுக்கலாம். வந்திருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் எல்லாம் மகாலட்சுமியினுடைய ஸ்வரூபமாக நாம் நினச்சி அவர்களுக்கு நல்ல மங்கள பொருட்களை பரிசாக நாம் கொடுக்கலாம், அருட்பிரசாதமாக நம்ம கொடுக்கலாம். வெற்றிலை பார்க்கு, விரலி மஞ்சள், காணிக்கை, வளையல் குங்குமம், ஜாக்கெட் பிட்டு, அது மாதிரி பூவு, இது மாதிரி நம்மளால என்ன சக்திக்கு முடியுமோ 9 பொருளோ 11 பொருளோ அவர்களுக்கு கொடுக்கறது ரொம்ப பெரிய சிறப்பை தரும். இந்த வரலட்சுமி விரதத்தை வீட்டில் முறையாக பெண்கள் கொண்டாடுவதனாலே கணவனுக்கு நல்ல ஆயுள் விருத்தியை கொடுக்கும், தொழில் வளத்தை கொடுக்கும், வீட்டில் தடைவிட்டு வரக்கூடிய சுப காரியங்கள் உடனடியாக நடக்கும், மங்களமும் மகிழ்ச்சியும் குதூகலமும் நிறைந்த வீடாக, லக்ஷ்மி கடாட்சம் உள்ள வீடாக நமது வீடும் இருக்கும் என்பதை சொல்லி, குறையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடுவாராத நட்பும், கன்றாத வளமையும் குன்றாத இளமையும், கழு பிணி இல்லாத உடலும், சலியாத மனமும் அன்பகலாத துணையும், தவறாத சந்தானமும், தாழாத கீர்த்தியும், மாறாத வார்த்தையும், ஓர் தடைகள் வாராத கொடையும், தொலையாத நிதியமும், கோணாத கோளும், ஒரு துன்பமில்லாத வாழ்வும், துயனின் பாதத்தில் அன்பும் உதவ வேண்டும்னு சொல்லி அந்த மகாலட்சுமியை நாம் வேண்ட, கருணையே வடிவமான அந்த ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய கடாட்சம் நமக்கும் நம் இல்லத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நிறைந்து நிற்கும் என்பதை சொல்லி அடுத்த பதிவிலே நாம் சந்திக்கலாம். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.